ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நியூ திங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அண்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். காப்பிரைட் கிளைம் அண்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ரெண்டும் ஒன்று தானான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரெண்டுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம். காப்பிரைட் கிளைமுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஐடி கிளைம். அதாவது கண்டென்ட் ஐடி கிளைம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிராண்டட் சேனல் அல்லது பெரிய சேனல் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டென்ட் ஐடின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களோட கண்டென்ட்டை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அதுவே ஸ்கேன் பண்ணி நமக்கு காப்பிரைட் கிளைம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ரும். காப்பிரைட் கிளைம் கொடுத்த அந்த காப்பிரைட் ஓனருக்கு மொத்தம் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வீடியோ வந்து டெலிட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு சில கண்ட்ரியில் மட்டும் பார்க்காத மாதிரி வைக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மானிடைஸ் வீடியோ, அதாவது ரெவன்யூ ஷேர் பண்ணுற மாதிரி கொடுப்பாரு. மூணாவது பார்த்திங்கன்னா வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ வந்து ஃபுல் ட்ராக் அனலிட்டிக்கில் வந்து அவரால் பார்க்க முடியும். வியூஸ் எவ்வளோ போயிருக்குது, வாட்ச்அப்ஸ் எவ்வளோ போயிருக்குது, சப்ஸ்கிரைபர் எவ்வளோ போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காப்பிரைட் ஓனர்னால் பார்க்க முடியும். இந்த காப்பிரைட் கிளைம் வந்ததுனால நம்ம சேனலுக்கு ஏதாவது அஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபெக்டே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த ஓனரே வந்து ரெவன்யூ ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த காப்பிரைட் கிளைம்னால நம்ம சேனல் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது, அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். இப்போது காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுனா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் அந்த வீடியோ ஒன்றுமே செய்யாமல் விட்டுடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெலிட் த வீடியோ, என்னென்னா அந்த வீடியோ ஒன்று டெலிட் பண்ணலாம். இல்லைன்னா மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேர் ரெவன்யூ, அதாவது ரெவன்யூ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா வீடியோவை எடிட் பண்ணலாம் அல்லது ரிமூவ் பண்ணலாம். ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பியூட், அதாவது அந்த வீடியோ என்னோடய ஓன் ஒரிஜினல் கண்டென்ட் தான் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இதில் ஹை ரிஸ்க் இருக்குது. அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து டிஸ்பியூட் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ரெவன்யூ ஷேர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, ஸோ நான் வீடியோவை எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோ வந்து 6 hours மேலே வந்து இருக்கக்கூடாது, ப்ளஸ் 1K வியூஸ் வந்து போயிருக்க முடியாது. இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 1K வியூஸ் போனாலும் சரி, இல்லை 6 hours மேலே இருந்தாலும் உங்களால் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண முடியாது. இப்போ ஒரு காப்பரேட்டிவ் ஓனர்ஸ் இருக்காருன்னா காப்பரேட்டிவ் கிளைம் கொடுக்கலாமா அல்லது காப்பரேட்டிவ் ஸ்ட்ரைக் கொடுக்கலாமா, இது ரெண்டையும் முடிவு பண்ணக்கூடியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பரேட்டிவ் ஓனர் தான். ஸோ அவர் வந்து காப்பரேட்டிவ் கிளைம் கொடுத்தா நம்ம சேனலுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. சப்போஸ் அவர் வந்து காப்பரேட்டிவ் ஸ்ட்ரைக்கு கொடுத்தாரு அப்படின்னா அந்த வீடியோ பர்டிகுலர் அந்த வீடியோ வந்து நம்ம டெலிட் பண்ணிடணும். காப்பரேட்டிவ் ஸ்ட்ரைக் கொடுக்குறனால நம்ம சேனலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா, ஆமாம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அதாவது மூணு வாட்டி நம்ம வந்து காப்பரேட்டிவ் ஸ்ட்ரைக் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட் வந்து டெர்மினேஷனுக்கு தான் போகும். சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் மானிடைஸே ஆகலை, நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சவர் ரீச் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து ஒன்று ஆக்டிவில் காப்பரேட் ஸ்டேக் இருக்குதுன்னா உங்களால் வந்து மானிடைஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. 90 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மானிடைஸ்க்கே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்து அப்போ தான் காப்பரேட் ஸ்டேக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகுது. யூடியூப்பில் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ இதனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலோட குவாலிட்டி வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். உங்கள் யூடியூப் சேனலில் 15 minutes மேலே உங்களால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது, ப்ளஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து உங்கள் லைவோட ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்தனால உங்களோட யூடியூப் சேனல் வந்து குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது யூடியூப்பில். நெக்ஸ்ட்டு நீங்கள் 3 காப்பரேட் ஸ்ட்ரைக் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ வந்து மற்றவங்களோட கண்டென்ட் எடுத்து போட்டு காப்பரேட் ஸ்ட்ரைக் வாங்காமல் ஓன் கண்டென்ட்டே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.